நம்ம ஏற்கனவே ஒரு செய்தி பார்த்துருக்கோம், ஈக்வாலிட்டி பிஃபோர் லா அப்படின்றது, சட்டத்தின் முன் அனைவரும் சமம். சரி, இது வந்து அரசியல் நிர்ணய சட்டத்திலிருந்து வந்திருந்தாலும் கூட நம்முடைய மக்கள் எல்லோருக்குமே இது சட்டத்தினுடைய நிலை, நமக்கு இந்த உரிமை இருக்கிறது என்பது தெரிந்திருக்கிறதா? இந்த ஒரு கேள்வி நீதித்துறை சார்ந்த வல்லுநர்கள் மத்தியிலே பெரிதாக எழுந்தது. என்னென்ன உரிமை நமக்கு இருக்குது, நம்ம எங்கே போய் அந்த உரிமைக்காக போராடலாம், நீதிமன்றத்தை அணுகக்கூடிய உரிமை நமக்கு என்ன இருக்குது, இந்த விஷயங்களை எல்லா மக்களும் தெரிந்து கொள்ள வேண்டுமேன்னு நினச்சார்கள். 1980 வாக்கில் ஒரு புதிய கான்செப்டை உருவாக்கினாங்க, ஜஸ்டிஸ் ஃபார் ஆல்னு அதற்கு பேர் கொடுத்தார்கள், எல்லோருக்கும் நீதி. எல்லோருக்கும் நீதினா என்ன அர்த்தம்னா, நீ ஏழையோ பணக்காரனோ படிப்பறிவு மிக்கவனோ படிப்புக்கு வாய்ப்பு இல்லாதவனோ வறுமையில் இருக்கிறையோ எந்த சூழ்நிலையில் இருந்தாலும் நீதி என்பது எல்லோருக்கும் சமமாக இருக்கணும் மட்டும் இல்லை, எல்லோருக்கும் கிடைக்க வேண்டும். நீதிமன்றத்தை என்னால் அணுக முடியல, இல்லை எனக்கு இதற்கான சட்ட அறிவு இல்லை என்பது போன்ற காரணங்களை சொல்லி இந்த நாட்டில் பல மக்கள் இருக்கிறார்கள். அந்த நிலையை மாற்ற வேண்டும் என்பதற்காக உச்சநீதிமன்றத்தை சேர்ந்த அப்பொழுது இருந்த நீதிபதி, உச்சநீதிமன்ற நீதிபதி பகவதி அவர்கள் இந்த ஜஸ்டிஸ் ஃபார் ஆல் என்கிற ஒரு கருத்தை கொண்டு வந்து உச்சநீதிமன்றத்திலே இருந்த பல்வேறு நீதிபதிகள் பலர் ஒன்றாக சேர்ந்து லீகல் சர்வீசஸ் அத்தாரிட்டி என்கிற ஒரு அமைப்பை உருவாக்கினார்கள். இந்த லீகல் சர்வீசஸ் அத்தாரிட்டி என்பது மையத்திலே இருந்தாலும் ஒவ்வொரு மாநிலத்திலும் ஒவ்வொரு மாவட்டத்திலும் பின்பு ஒவ்வொரு மாவட்டத்திற்கு உட்பட்ட இடங்களிலும் இயங்க வேண்டும் என்று அவர்கள் திட்டம் வகுத்தார்கள். அந்த அடிப்படையில் தான் நீங்கள் பார்த்தீங்கன்னா அந்த இந்த அமைப்பு ஏழை மக்களுக்கு, படிப்பறிவு இல்லாதவர்களுக்கு, அல்லது இதுதான் எங்களுக்கு இருக்கக்கூடிய உரிமை என்று தெரியாமல் இருக்கக்கூடிய பாமர மக்களுக்கு உதவக்கூடிய வகையிலே செயல்பட்டு அதனுடைய ஒரு பிரிவாகத்தான் ஏற்கனவே இருந்தாலும் கூட நீங்கள் இந்த இலவச சட்ட உதவி கழகம்னு கேள்விப்பட்டிருப்பீங்க. இலவச சட்ட உதவி கழகம்னா இப்போ பல பேர் வந்து கையில் எங்களுக்கு பணம் இல்லை, அதனால் வக்கீலை போய் பார்க்க முடியல, வக்கீலை பார்த்தா ஃபீஸ் அதிகமாகுது, இல்லை எங்களுக்கு எந்த வக்கீலை போய் பார்க்குறதுன்னு தெரியல, இப்படிப்பட்ட நிலையில் இருக்கிறவங்க யார் வேண்டுமானாலும் எளிதாக போய் அணுகக்கூடிய அளவிலே தான் இந்த இலவச சட்ட உதவிகளை இந்த அமைப்புகள் செய்ய தொடங்கின. இதனுடைய ஒரு பிரான்ச்சாக வந்த ஒரு செய்தி லோக் அதாலத் என்பது. அது என்னன்னு கேட்டால், நீதிமன்றங்களில் இருக்கக்கூடிய வழக்கு நம்ம பல தடவை பார்த்த விஷயம்தான் தாமதம் என்கிற ஒரு சிக்கல், நீதிமன்றத்துக்கு போனால் தாமதம் ஆகிடுதுப்பா என்கிற ஒரு எண்ணம் இருக்கிறது. இதை குறைக்க வேண்டும் என்பதற்காக லோக் அதாலத் என்கிற ஒன்றை உருவாக்கினார்கள். அதுக்கப்புறம் மீடியேஷன் அண்ட் கன்சிலியேஷன் சென்டர்ஸ் என்று உருவாக்கினார்கள். இதை வந்து ஆல்டர்னேட் டிஸ்பியூட்ஸ் ரெசல்யூஷன்னு சொன்னாங்க. என்னென்னா நீதிமன்றத்தில் பொதுவாக இப்போ நீங்கள் சாதாரணமாக உங்களுக்கு சொல்கிறதா இருந்தால் எளிதாக நீங்கள் திரைப்படத்தில் பார்த்துருக்கலாம், ஒரு எதிர்கட்சி வழக்கறிஞர் இந்த வழக்கறிஞர் அந்த குற்றவாளிக்குள்ளே நிற்க வச்சு குறுக்கு விசாரணை, மறு விசாரணை, அப்புறம் வாய்தா போடுவது, இப்படி வழக்கு விசாரணை விசாரணை என்று வாய்தா வாய்தா என்று ஆகிக்கொண்டே போவதை தவிர்த்து இந்த லோக் அதாலத் மூலமாகவோ அல்லது மீடியேஷன் சென்டர்ஸ் மூலமாகவோ வழக்கை எளிதாக தீர்த்து கொள்ளக்கூடிய முறையை நம்முடைய நீதி சட்ட வல்லுநர்கள் உருவாக்கினார்கள். இந்த லோக் அதாலத் என்றால் என்ன, இது எப்படி செயல்படுகிறதுன்னா ரெண்டு விதமாக நீங்கள் பார்க்கலாம். ஒன்று, இப்போ பாகப்பிரிவின வழக்குன்னு வச்சுக்கோங்க, இல்லை ஒரு பணம் வரலை அதுக்காக நீங்கள் போட்ட வழக்குன்னு வச்சுக்கோங்க, இல்லை ஒரு விபத்துக்காக காப்பீடு கேட்டு இழப்பீடு கேட்டு தாக்கல் செய்த வழக்குன்னு வச்சுக்கோங்க. இந்த வழக்கு சாதாரணமாக நீதிமன்றத்தில் நடந்தால் ஆண்டுகள் பல ஆகலாம்ன்ற சூழ்நிலை பொதுவாக இருக்கிறப்ப அவங்க என்ன பண்ணுவாங்க, இந்த லோக் அதாலத் என்கிற ஒன்றை நடத்துவார்கள். இந்த லோக் அதாலத் என்றால் இப்போ ஒரு இந்த நம்ம முதல்ல சொன்ன பாருங்கள், இந்த லீகல் சர்வீசஸ் அத்தாரிட்டி இவங்க சார்பில் இந்த லோக் அதாலத் நடந்தால் நீதிமன்றங்களுக்கு அது தெரிவிக்கப்படும். நீதிமன்றங்களே என்ன செய்வாங்க, இப்படி லோக் அதாலத் நடக்குது, இந்த லோக் அதாலத்தில் இந்த வழக்கை நீதிமன்றங்களே கூட அனுப்புவார்கள், அங்கே உட்காந்து பேசிக்கங்க. இப்போ உதாரணத்துக்கு ஒரு விபத்து நடக்குது,
அந்த விபத்தில் ஒருத்தருக்கு கையில் ஊனம், காலில் ஊனம், இல்லை உடம்பில் ஏதோ ஊனம் வருது, நிரந்தர ஊனம் ஆகிடுது, அதனால் வேலைக்கு போக முடியல. இதெல்லாம் பார்த்தாலே தெரியக்கூடிய ஒன்று. இதற்கு இவர் வந்து ஒரு எனக்கு இழப்பீடு வேணும்னு கேட்பார். இதில் வந்து மறைபொருள் ஒன்றும் இல்லை. ஒன்றே ஒன்று, இவர் கேட்குறது அதிகம்னு இன்சூரன்ஸ் கம்பெனி சொல்லுவாங்க, இல்லை எனக்கு இவ்வளோ பணம் வேணும்னு இவங்க சொல்லுவாங்க. இதை தான் இதை நீதிமன்றத்தில் ஒரு வழக்காக நடத்தி, இதை ரெண்டு வழக்கறிஞர்கள் உட்கார்ந்து ஆர்கியூ பண்ணி, இதுக்கு என்ன கேஸ் நடந்தது தெரியுமான்னு அப்படி நேர விரயம் போகாமல் இந்த லோக்கதாலத்தில் உட்கார்ந்தா இன்சூரன்ஸ் கம்பெனிக்காரங்களும் வருவாங்க, இந்த காயமடைஞ்சவங்களும் வருவாங்க. அப்படியே உட்காந்து இந்த பாருங்கள், இந்த வழக்கு இவ்வளவு தான், இதுக்கு இவ்வளோ தான் கிடைக்கும், என்ன சொல்கிறீங்க, இவங்கள ஒப்புக்கொண்டு அவங்கள இவங்க இன்சூரன்ஸ் கம்பெனி கூட கொஞ்சம் பணம் ஒத்துக்கொண்டு, இவங்க கேட்ட பணத்தை கொஞ்சம் குறைச்சி கொண்டு ஒத்துக்கொண்டால் லோக்கதாலத் அதை ஒரு அவார்டாக தந்துவிடும். இப்போ அந்த மாதிரி பணம் திருப்பி தரலை, அது ஒரு இஷ்யூ ஆச்சா, அப்படியே அவார்டாக கொடுத்து விடுவார்கள். அப்போ என்னாகுது என்றால், இந்த லோக்கதாலத் என்பது நீதிமன்றங்களிலே ஆகக்கூடிய தாமதங்களை குறைப்பதற்காக வந்த ஒரு மெக்கானிசம். இப்போ நீதிமன்றங்களை மீடியேஷன் சென்டர்ஸ்னு வைத்திருக்கிறார்கள். அதில் வந்து சிறந்த வழக்கறிஞர்களே கூட அந்த மீடியேஷன் சென்டரில் உட்காருவாங்க. இப்போ இந்த பாகப்பிரிவினை வழக்குன்னு சொன்ன பாருங்கள், இந்த மாதிரி, இல்லை ரெண்டு பிஸ்னஸில் அக்ரிமெண்ட்டில் பிரச்சனை ஒரு வழக்குன்னு வச்சுக்கோங்க, நீங்கள் ஒய் கான்ட் யூ கோ டு மீடியேஷன்னு நீதிமன்றமே கேட்கும். உயர் நீதிமன்றமே கேட்பாங்க, நீங்கள் மீடியேஷன் சென்டரில் போய் பேசி பாருங்களேன். அங்கே என்ன செய்வார்கள் என்றால், ரெண்டு பார்ட்டியை நேரில் உட்கார வச்சு, இதுதான் உங்கள் பிரச்சனை, இதுதான் உங்கள் பிரச்சனை, நீங்கள் கொஞ்சம் குறைச்சி சொல்லுங்கள், நீங்கள் கொஞ்சம் கூட்டி சொல்லுங்கள், அப்போ முடிச்சுக்கலாம். இப்படியே கூட மீடியேட் பண்ணுவது என்று சொல்வார்கள், மீடியேஷன் பண்ணி வழக்குகளை குறைப்பார்கள். எனவே நிரந்தரமாக ஒரு நீதிமன்றத்துக்குத்தான் போய் அப்படி வழக்குகளை நடத்தி கொண்டே போக வேண்டும் என்று இல்லாமல், இந்த தாமதங்களை தவிர்ப்பதற்காகத்தான் இந்த லோக்கதாலத் அல்லது மீடியேஷன் சென்டர்ஸ் போன்றவைகளை நம்முடைய சட்ட வல்லுநர்கள் உருவாக்கியிருக்கிறார்கள். வழக்கு இருக்கக்கூடிய யாருமே கூட உங்கள் வழக்கறிஞர்களை பார்க்குறப்ப, சார் இதை லோக்கதாலத்தில் முடிச்சுக்க முடியுமா, இதை மீடியேஷனில் முடிச்சுக்க முடியுமான்னு கேட்டு அதை முடித்து கொள்வது தாமதங்களை தவிர்க்கும்.